தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என அந்த கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசியதை சூப்பர்வைஸ் பகுதியில் பார்க்கலாம். அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி ஏற்கனவே பல முறை தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிகிட்டு இருக்குது. அதே போல் சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெற்றிருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சிகளைப் போலவும் நாங்கள் வந்து 40 நாடாளுமன்ற தொகுதியிலையும் வந்து வாக்குச்சாவடி முகவர்களை அமைக்கக்கூடிய பணியை கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து துவங்கியிருக்கிறோம். தென்காசி வந்து புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தளப்பகுதி, அதனால் வந்து இதில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி வந்து இங்கே வந்து முதற்கட்டமாகவே வந்து நாங்கள் வந்து வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வந்து என்னென்ன பணி என்பது குறித்து வந்து அந்த பயிற்சி முகாமை வந்து நடத்துகிறோம். இது முதற்கட்ட பயிற்சி முகாம். தொடர்ந்து வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை நடைபெறும். தேர்தலுக்கு முன்பாக 3 முறை வந்து இந்த பயிற்சி முகாம் நடைபெறுது. தேர்தலில் போட்டியிடுவது வந்து புதிய தமிழ் கட்சி நிச்சயமாக போட்டியிடும். அது வந்து அது குறித்து வந்து நாங்கள் இன்னும் அதுக்குன்ன காலகட்டம் இருக்குது. ஆனால் புதிய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக புதிய தமிழ் கட்சி போட்டியிடும். அது நாங்கள் இதை இன்னும் நாடு இருக்கிறதா சொல்லுவோம்.